அனைவருக்கும் வணக்கம். நாடி நரம்புகளை முறுக்கேற்றும் மூலிகைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். பொது அகந்த காலத்தில் பல நபர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சோர்வு, உடல் பலகீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த மூலிகை யாருக்கெல்லாம் என்று ஒரு நிமிடம் பார்ப்போம். கல்யாணம் முடிந்தவர்கள் இந்த மூலிகையை சாப்பிடலாம். வாலிப வயதில் உள்ளவர்கள் சாப்பிடலாம். மேலும் வாலிப வயதில் தவறான பழக்கம் செய்தவர்களும் இந்த மூலிகையை சாப்பிடலாம். கை நடுக்கம் உள்ளவர்களும் இந்த மூலிகையை சாப்பிட்டால் நாளடைவில் சரியாகும். இந்த மூலிகை பொதுவாக அனைவருக்கும் தெரியும். இதை பயன்படுத்தும் விதம்தான் மிகவும் முக்கியமானது. இந்த மூலிகையின் பெயர் அமுக்ரா கிழங்கு மற்றும் பூனைக்காளி விதை. அமுக்ரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள். அமுக்ரா கிழங்கு வாங்கும்பொழுது கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில அமுக்ரா கிழங்கு மாவு போல் இருக்கும், எளிதாக பொடி செய்ய முடியும். ஆனால் சில அமுக்ரா கிழங்கு திட்டு போல் இருக்கும், அதை வாங்கினால் முழு பலன் கிடைக்காது, அதை பொடி செய்வதும் கடினம். அதனால் மாவு போல் உள்ள அமுக்ரா கிழங்கை வாங்கிக் கொள்ளுங்கள். பூனைக்காளி விதையும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதன் விலை மிகவும் குறைவு, அதையும் வாங்கிக் கொள்ளுங்கள். அமுக்ரா கிழங்கு 50 கிராம், பூனைக்காளி விதை 50 கிராம். இதை கல்வத்தில் இட்டு பொடி செய்து கொள்ளுங்கள். கல்யாணம் முடிந்தவர்கள் உணவுக்கு பின் இரவு 1 கிராம் அல்லது 2 கிராம் சூடான பசுமாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு சாப்பிட வேண்டும். அவர்களின் இல்லற வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். வாலிப வயதில் உள்ளவர்கள் 15 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டால் உடல் முறுக்காக இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள். உடல் பலன் அதிகரிக்கும். வாலிப வயதில் தவறான பழக்கத்தில் ஏற்பட்டு கை நடுக்கம் உள்ளவர்கள் இந்த மூலிகையை காலை மாலை என இருவேளை சூடான பசும்பாலில் 2 கிராம் சாப்பிட்டு வந்தால் 90 நாட்களில் கை நடுக்கம் சரியாகும். உடலில் உள்ள நாடி நரம்புகளை வலுப்படுத்தி முறுக்கேற்றும் சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு. சில நபர்கள் படுக்கை அறையில் சிறுநீர் கழிப்பார்கள். அவர்களுக்கு அமுக்ரா கிழங்கு 1 கிராம் எடுத்து தேனில் கலந்து கொடுத்தால் 15 நாட்கள் அல்லது 21 நாட்களில் சிறுநீர் கழிக்கும் பழக்கம் சரியாகிவிடும். பொதுவாக இந்த அமுக்ரா கிழங்கில் பலவிதமான பயன்கள் உள்ளது. சில நபர்கள் எங்களிடம் கேட்பது எல்லாம் கை நடுக்கம் மற்றும் உடல் நடுக்கம் உடனே சரியாக வேண்டும், உடனே சரியாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது தவறு. உடனே சரியாக வேண்டுமென்றால் அது உங்கள் உடலுக்கு தான் ஆபத்து. அதாவது கை நடுக்கம் மற்றும் உடல் நடுக்கம் இரண்டும் உடல் பலகீனத்தால் ஏற்படுகிறது. உடல் நடுக்கம் என்பது உடல் உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைந்துவிட்டது, அதன் வெளிப்பாடுதான் உடல் நடுக்கம். கை நடுக்கமும் அதே போல்தான், ஆனால் லேசான பலகீனம். அதை முழுமையாக குணப்படுத்த முடியும், ஆனால் சில நாட்கள் ஆகும். கை நடுக்கத்திற்கு இந்த மூலிகையை சாப்பிடலாம், உடல் நடுக்கத்திற்கும் சாப்பிடலாம். மேலும் நாங்கள் மற்றொரு பதிவில் உடல் நடுக்கத்தை பற்றி மிக துல்லியமாக கூறுகிறோம். அதாவது உடல் நடுக்கம் எப்படி ஏற்படுகிறது, உடல் நடுக்கத்தினால் உள்ளுறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுகிறது, அதை தெல்ல தெளிவாக நாங்கள் கூறுகிறோம். அதற்கான மருத்துவ முறைகளையும் கூறுகிறோம். மேலும் அதை கண்டிப்பாக குணப்படுத்தி விடலாம், எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஆனால் சில நாட்கள் ஆகும், பொறுமையாக இருக்க வேண்டும். உடனே உடனே என்று யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள். அதுதான் மிகவும் முக்கியமானது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நாளில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.